எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சின்ன மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் போனோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே போக போகிறோன்ட்டு. ஸோ அங்கே நம்ம பிச்சாவரம் அங்கே தான் போக போகிறோம். ஸோ போகிற வரையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாட், கப்புள் ஸ்பாட் ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்பாட் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் மேரேஜ் ஆக போகிற இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் நீங்கள் கப்புள் ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த இடத்துக்கு போங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டடாய், எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கும் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போக போகிறாங்க. நம்ம வந்து அவங்க கூட போயிட்டு கோரைடராக போக போகிறோம். கோரைடுனா அவங்க வழி போக போகிறாங்க, நம்ம பின்னாடியே போக போகிறோம். அதை பற்றி தான் ப்ளாக் இருக்க போகுது. அண்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியா இருக்குன்னா கடலூர் தாண்டி. அவர் பிள்ளையா நேத்தே போட்டாரா? ஓகே, சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா அக்கறையின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே ஈசிஆரில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணன் வந்து ஜாயின் பண்ணிப்பார். மொத்தம் நாலு பேர் தான் போகிறோம். எங்கே போகிறோன்னா கடலூர்கிட்டன்னு சொன்னாங்க. கடலூர்கிட்டானா எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் எங்கே போகிறாங்கன்ட்டு. ஓகே, எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டியூக்கு, ரெண்டு டியூக்கு, ஒரு V3, இன்னொரு V3. அப்படியே கிளம்பணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே சட்டு 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 சட்டுன்னு பறந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம எவ்வளோ தான் சோலோ ரைட் பண்ணாலும் அந்த ஆனால் குரூப் ரைடில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா சோலோ ரைடில் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருப்பீங்க. குரூப் ரைடில் வந்துட்டு நீங்கள் உங்கள் கூட வரவங்களையும் நீங்கள் பார்க்கணும், சைடில் வரவங்க பார்க்கணும், ஃப்ரெண்டில் போகிறவங்களை எல்லாமே பார்க்கணுமா? ஸோ அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்கும்போது தான் வந்துட்டு நீங்கள் இன்னும் நல்லா ட்ரைவ் பண்ண முடியும். சோலோ ட்ரைவ்னால் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் வந்துட்டு எந்த கம்யூனிகேஷனும் அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஓட்டுறதா ரோடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டில் ஒரு போகிறார் இல்லையா, ஒரு டியூக் போகுது இல்லையா. ஸோ அந்த டியூக் கம்யூனிகேட் பண்ணுவார் இல்லையா, ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப அதெல்லாம் வந்து பண்ணுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். அதுதான் வந்துட்டு குரூப் ரைடில் இருக்க ஒரே கஷ்டமான விஷயம். அண்டு நீங்கள் குரூப் ரைட் பண்ண பண்ண கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கலாம். சோலோ ரைட் பண்ணால் என்ன ஒன்று, நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருப்பீங்க. குரூப் ரைட்னா அதில் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பேசுகிறேனும். ஹாய் அண்ணா, கொஞ்சம் பார்த்து போனேன் பின்னாடி நாங்கள் வரமானு கொஞ்சம் பார்த்துக்க. அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த அண்ணன் வந்து பெட்ரோல் போட்டு வந்துட்டாரு. இனி நம்ம அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு முன்னாடி சால்ட் லேக் ஒன்று இருக்கும். நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய ஃபோட்டோ ஷூட்டில் கச்சக்கமாக இருக்கும். அதோட ஒரு நல்ல இது சொல்லணும்னா இந்த ரன்வே துணை படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து கேரளா சாங் ஒன்று நடக்கும், மலையாளி பெண்ணே அந்த சாங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம அடுத்தது போக போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாக்கு டிபிலாம் ரெடி பண்ணிவிட்டு இல்லை போஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த அப்படியே பாண்டிக்கு போக வேண்டியதான் அனுபவம். சொன்ன மாதிரி இதாங்க அந்த சால்ட் லேக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இங்கே தான் வந்து அந்த ஷூட்லாம் நடக்கும். இருங்க, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுப்போமான்னு கேட்போம். ஆனால் நல்லாயிருக்குங்க இந்த இடத்துலலாம் ஃபோட்டோலாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இந்த என்னது வெட்டிங் ஷூட்டு ஏன்னா உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுப்போமா? இந்த அவங்க எங்கன்னா வழி இருக்கலாம், இறங்கி போக வேண்டியதான். அவர் கூப்பிட்றாரு. என்னது கல்லா கால் இல்லையாவா? இருக்குமா? ஆமாம், இல்லை சும்மா அதான் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு தான் பார்த்தேன் இந்த இடத்துல. இதுக்குள்ள நல்லா இருக்கும்ல. எங்கண்ணா? ஓகே, கல்லு குடிக்க போகலாம். அவர் கல்லு குடிக்க போகலான்றாரு. இதெல்லாம் எடுக்கலங்க. இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே அழகாக இருக்கும். இந்த பக்கம் முன்னாடி இந்த பக்கம் நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு, அதை தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த வெட்டிங் ஷூட்டு அதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு. சாங்ஸ் நிறையா பார்த்திங்கன்னா சாங்லாம் இங்கே எடுப்பாங்க. இந்த லவ் சாங்லாம் இங்கே எடுத்திங்கன்னா தான் அருமை. எப்போவுமே வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நடந்துலாம் போவாங்க, ஆனால் எப்படி தான் தெரியல. பரவாயில்லைங்கண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாண்டிச்சேரி வரேண்ணா. நிறைய ரோடே வந்து மாதிரி இருக்கு. இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குண்டும் குழியுமா இருக்கும். கொஞ்சம் வேகமாக உங்களை அரிசி ஓட்ட முடியாது. 80-90 ஓட்டினீங்கன்னா வச்சுக்கலாம், அதுக்குள்ளே ஏதாவது பள்ள வந்துடும். நடப்போங்கடாடி, இதுக்கு நான் வந்து பொறுமையாக ஓட்டிப்பேன்டா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த ரோட்லாம் இருந்துச்சு.
பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டிருக்காங்க. முன்னால இந்த எல்லோ லைன் கூட இருக்காது, அது பாட்டு ரோடு இருக்கும், ஆனால் அதே ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு. ஓகே குட். நம்மளுக்கு சுரம்பு டிஃப்ரென்ஸ் தெரியலையா, இல்லைனா வந்துட்டு ஆக்சுவலாக ரோடு நல்லா இருக்கும். இதோட முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பஸ்ஸுக்காரன் ஏறி ஏறி வந்தான் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் நல்லா வேகமாக போகும்போது பேனிக்கெலாம் ஆகிடாதீங்க, ஆனீங்கன்னா வந்துட்டு நம்ம பேனிக்காகி நம்ம மேலே போயிட வேண்டியதான். என் வாழ்க்கையில் என்னத்தை வேணால் நான் மறப்பேன் அம்மா, ஐயோ சாரிங்க, இந்த டோல் இருக்குல்ல இதை மட்டும் மறக்க மாட்டேன். முன்னாடி டோல் இருந்துச்சு, இப்போ வெறும் கட்டடம் மட்டும்தான் இருக்குது. ஏன் மறக்க மாட்டேன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு பாண்டிக்கு வந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் காரில் வந்தோம், அப்போ தான் பாண்டிக்கு. அதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஜாலியாக பைக்கில் வருவோம், ரூம் போடுவோம், ஜாலியாக ஊர் சுற்றுவோம், எல்லாமே பண்ணிட்டு போயிடுவோம். அந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணானுங்க, சரி வாங்க ப்ரோ நம்ம எல்லாம் தாட்டி காரில் போகலாம் அப்படின்ட்டு காரில் போனோம். எங்களுக்கும் தெரியாது, உள்ளே போயிட்டு இந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அது எப்படி வரும்னா பாண்டி தமிழ்நாடு பாண்டி, ஃபஸ்ட்டு பாண்டி வருமா, நடுவில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் மட்டும் தமிழ்நாடு இருக்குமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி பாண்டி இருக்குமா. ஓகேங்களா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் ரூம் என்னமோ தமிழ்நாடு, நாங்கள் உள்ளே போய் பாண்டிச்சேரியில் போயிட்டு பசங்க என்ன பாண்டிச்சேரி வந்தால் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டோம், வாங்கி ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், ஃபுல்லாக வாங்கி காருக்குள்ளே வச்சுட்டு வச்சா இன்றைக்கி செம்ம ஜாதி தான், வச்சு ஃபுல்லாக குடிச்சு மட்டை இல்லாமல் வச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வரோம். போலீஸ்காரன் பிடிப்பானா, பிடிச்சிட்டு என்னப்பா சரக்கு கடத்துறீங்க அப்படின்ட்டான் அவன் எங்களை பார்த்து. ப்ரோ சரக்குலாம் கடத்துல அங்கே இருக்க பாருங்களா வெள்ளை பில்டிங்கு, அதுதான் வந்துட்டு எங்களோட ரெசார்ட் ப்ரோ அப்படின்னோம். அவனே வந்துட்டு இல்லைப்பா என்னப்பா நீங்கள் அங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்க கூடாது, தெரியவே தெரியாதா, ஏன் ப்ரோன்னு கேட்டால் நீங்கள் வாங்கினீங்களப்போ அது பாண்டிச்சேரி, இப்போ நம்ம இருக்கோம்லப்போ இது தமிழ்நாடு, அங்கே ரூம் இருக்கலப்போ அது பாண்டிச்சேரி அப்படின்னாட்டு என்னடா சொல்கிறீங்க இது வரைக்கும் தெரியவே தெரியாதா அப்படின்ட்டு ரூமுக்கு கால் பண்ணி ப்ரோ இதுமாதிரி மாட்டிக்கணும்ண்ணா எங்களால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்ட்டான். அந்த ட்ரிப்பை நான் மறக்கவே மாட்டேன், உங்ககிட்ட தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து சரக்கு அடிக்க வரீங்கண்ணா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல வர்றது பாண்டி, அதுக்கப்புறமா வருது தமிழ்நாடு, அதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா பாண்டி. ஓகேவா, இதை இன்றைக்கி மறந்துடாதீங்க, இல்லைன்னா இன்னும் எங்களை மாதிரி ஃபைன் தான் கட்டணும். கடைசியாக பாண்டிச்சேரி எங்களை அன்புடன் வரவேற்கிறது, வந்துட்டோம் பாண்டிச்சேரி நாங்கள். ஆனால் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமே நாங்கள். ஹாய் ஹவ் ஆர் யூ, ஒரு வழியாக எப்போ ஆரம்பித்தோம் தெரிலங்க, ஒரு 1 மணி நேரம் இருக்கும். நாங்கள் அந்த மகாபலி ஒரு மணி எடுக்கும்போது வந்தாச்சு, 1 மணி நேரத்தில் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்துட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா நாங்கள் ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். காலில் சாப்பிட்ற பசங்களாம் வந்து சாப்பிட்ட மாதிரி கையேந்தி போகணும். ஓகேங்க, பொண்ணுங்க கூட வந்தால் தான் வந்துட்டு நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்டாக போகணும், பரவாயில்ல நம்ம நீங்கள் இது கையேந்தி பண்ணுவே, நீங்கள் இந்த கையேந்தி போனால் தான் சாப்பாடு முடிக்கிறோம். என்ன ப்ரோ கரெக்டு தானே, என்ன பண்ணுறீங்க அடிச்சுக்கிறீங்களா உங்களே, என்ன பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்களா? சரி வாங்க நம்ம போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேக்கா, ஓகேங்க, இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பில்லு விளாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா இருக்கும், 4 பேர் நல்ல திருப்தியாக சாப்பிட்டுன்னு இருக்குது, 250 தான். இதே வேறு வாங்கினா போயிருந்தோன்னா அதுக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா 800 ரூபா அது மாதிரி ஆயிருக்கும். ஒரு வழியாக நாங்கள் கடலூர் வந்துட்டோங்க. ஐயோயோ என்ன மாதிரி டிராஃபிக்ன்றீங்க, காலைல 8 மணிக்கு எப்பா கைகளை இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்து போயிருக்குது. சரியான டிராஃபிக்ல ப்ரோ, சரியான டிராஃபிக்ன்றேன். நினைச்சா அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கா அப்படின்னு நினைச்சேன், பரவாயில்ல பின்னாடியே தான் வந்திருக்காங்க. இங்கேருந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிருந்தா நம்மளும் தப்பிச்சு போயிருப்போம். அடிச்சிங்களா? எனக்கு கேட்கல ப்ரோ, நான் அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன் நான் உங்கள் கை, இதுதான் சிங்கிள் தான் பார்த்தேன் நான். ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸுக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஏதோ ஊர் ஒரு கிராம பொண்ணு வருமா, நான் அந்த கிராமம் வரும்போது சொல்கிறேன், அந்த கிராமத்தில் லெஃப்ட் எடுத்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அது ஆல்ரெடி வந்திருக்கீங்க ஒளி தெரியும், நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக வந்துருங்க, இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு. டிராஃபிக்கோட இன்னும் ரொம்ப மோசம்னா எல்லோரும் அவங்க இஷ்டத்துப்படி ஓட்டுறாங்க, கொஞ்சமாச்சு விரட்டி நீங்களே பாருங்கள். இப்போது அவங்க ரெண்டு பேரும் பாருங்கள், ஏதோ ஜாலியாக அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்க மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அதை விரட்டி யாரும் ஓட்டவும் மாட்டுறாங்க, நம்ம அதுக்கும் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை இருக்குது, காலையில் இந்த ஒரு 8 மணி ஆனாலே இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுது. நான் பாண்டிச்சேரியில் சொன்னேன் பார்த்தீங்களா, 30 கிலோமீட்டரில் நாங்கள் அந்த பிச்சாவரம் போயிடுவோன்ட்டு, அதுதான் கிடையாது.
ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் இருந்திருக்கு. நாங்கள் 70 கிலோமீட்டரில் இப்போ தான் 40 கிலோமீட்டரே கடந்திருக்கோம், இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்த்தீங்கல்ல, பஸ்ஸு போது அப்படி ஜாலியாக போய்கிட்டு இருக்காரு. அண்ணே கொஞ்சம் நான் வந்து போனேன் நல்லவேளை பஸ்ஸில் எப்போ எவனும் நிற்கலப்பா, சந்தோஷம். அது வரைக்கும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க பிச்சாவரம் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்க்கு. ஆனால் ரோடு நல்லா இருக்குது. இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 மட்டமாக இருந்துச்சு. ஏன்டா அந்த ரோட்டில் வந்தோன்ற மாதிரி வேறு வழியே கிடையாது, நீங்கள் அந்த ரோட்டில் மட்டும் தான் வந்தாகணும். அதிகமாக வந்தீங்கன்னா கடைசி ஒரு 10 கிலோமீட்டரே வந்து உங்களை இயற்கை வந்து உங்களை அன்புடன் விடவே இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டு எடுக்கும். ஆ உண்மைதானுங்க, எதனா ஒன்று நல்லதாக நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து அந்த நடுவில் இருக்க 20 கிலோமீட்டரு ரொம்ப ரொம்ப மோசமான ரோடுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் வேறு இருக்குங்க, ஒரு வண்டிக்கு 20 ரூபாய், பைக்குக்கு 20 ரூபா, அதுக்குள்ளே எவ்வளோன்னு தெரியல. ஆனால் டிக்கெட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. சில டைம் ஜிபே வேலை செய்யுது, சில டைம் ஜிபே வேலை செய்யலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபே வேலை செய்யாமல் கேஷ் தான் கொடுத்தோம், அதனால் கேஷை கையிலேயே வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. நீ எவ்வளோ தூரம் ப்ரோ, நீ எவ்வளோ தூரம், நீ எவ்வளோ தூரம், ஒரே ஒரு போட்டிங்க்கு அவனுக்கு பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் வந்து ரோடை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இதுதான் பார்த்துக்காங்க மக்களே, நம்ம தேடி தேடி வந்த பிச்சாவரம். நம்ம ஐயோ இருப்பா, மண்ணாக இருக்குது, கஷ்டமாக இருக்குல்ல திருப்பத்துக்கு. இவ்வளோ தான் போட் ஹவுஸா, கடை போவீங்களா, இதுக்காக இவ்வளோ காசு வாங்குறீங்க, சரிங்க. ஐயோயோ ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோ தாங்க. ஏசி ரூமுன்னு போட்டிருந்தது, ஏசி ரூமும் காணும். ரெஸ்டாரண்ட்டு போய் எங்கடா ரெஸ்டாரண்ட்டு, விசா ரெஸ்டாரண்ட்டா, குக் பிட்ஸ். ஏமாந்து விட்டோம் அப்பா, ஏமாந்து விட்டோம், ஏமாந்து விட்டோம். சாந்தி டிஜிட்டி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய், சி யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.